தீபாவளி என்றாலே பட்டாசு வெடித்து கொண்டாடுவது மக்களின் வழக்கம். அதிகாலை தொடங்கி இரவு வரை நாள் முழுவதும் பட்டாசு வெடிப்பார்கள். இந்த நிலையில் தீபாவளி அன்று 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாசு வெடிப்பதன் காரணமாக சுற்றுச்சூழல் அதிகம் பாதிக்கப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த 2017 தீபாவளி அன்று தலைநகர் டெல்லியில் பட்டாசு வெடிக்க தடை விதித்தது. அதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் தடை விதிக்க முயற்சி மேற்கொண்டது. ஆனால் அதற்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் தரப்பில் பட்டாசுகள் வெடிப்பதால் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுகிறது, காற்று மாசும் சுவாச கோளாறும் ஏற்படுகிறது, இதனால் பட்டாசு தயாரிப்பு விற்பனை பாதுகாத்து வைத்தலுக்கு தடை விதிக்க கோரி அர்ஜுன் கோபால், கோபால் சங்கரநாராயணன் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதற்கு எதிராக பட்டாசு உற்பத்தியாளர்கள் சார்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மனுதாரர், பட்டாசு தயாரிப்பாளர்கள், மத்திய அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியவற்றின் வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சிக்ரி, அசோக் பூஷன் அமர்வு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 தீர்ப்பை ஒத்திவைத்தது. பிறகு வழக்கின் தீர்ப்பு கடந்த ஆண்டு 23/10/2018 அன்று வெளியானது. அப்போது நீதிபதிகள் நாடு முழுவதும் பட்டாசுகளை தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் முழுமையாக தடை விதிக்க முடியாது என தீர்ப்பு வழங்கினர். அதே சமயம் பட்டாசு வெடிப்பதற்கும் பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு சில கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகளை விதித்தனர். அதன்படி தீபாவளி தினத்தன்று 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும். குறைந்த அளவிலான புகை சத்தம் வெளியிடும் பட்டாசுகளை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். ஆன்லைனில் பட்டாசு விற்பனை செய்ய அனுமதி கிடையாது. பகல் நேரத்தில் பட்டாசு வெடிக்க அனுமதி இல்லை. அதிக அளவுக்கு அலுமினியம் உள்ள பட்டாசுகளை தயாரிக்கவோ விற்பனை செய்யவோ கூடாது. மேலும் பட்டாசு வெடிக்கும் 2 மணி நேரம் எது என்பதை அந்தந்த மாநில அரசே முடிவு செய்யலாம் என்று தெரிவித்தது. அதன்படி கடந்த ஆண்டு காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் பட்டாசுகளை வெடிக்க தமிழக அரசு அறிவித்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டு வருகின்ற 27 தீபாவளி திருநாள் கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தீபாவளி பண்டிகையொட்டி கடந்த ஆண்டு போல் இந்த ஆண்டும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசுகள் வெடிக்க வேண்டும். அதுவும் அதிக ஒலிகள் எழுப்பும் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சரவெடிகளை தவிர்க்க வேண்டும். மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசுகளை வெடிப்பதை தவிர்க்க வேண்டும். குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் சுற்றுச்சூழலை பாதிப்பு இல்லாமல் பேணி காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையும் பொறுப்புமாகும். எனவே இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். குறிப்பாக பொதுமக்கள் சுற்றுச்சூழலுக்கு அதிக மாசு ஏற்படுத்தாத பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் எனவும் அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த ஆண்டும் பட்டாசு வெடிக்க கட்டுப்பாடு உள்ளதால் வாங்கிய பட்டாசுகளை வெடிக்க 2 மணி நேரம் போதாத காரணத்தால் பொதுமக்களும் சிறுவர் சிறுமிகளும் தாங்கள் வாங்கிய பட்டாசுகளை முன்கூட்டியே வெடிக்க தொடங்கிவிட்டனர்.